இந்தோ பிந்து நான் கிளம்புற சமத்தாருங்க அப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காரு சொல்ல பண்ணாம சமத்தாருங்க இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை என் கண்மணி இது லைவ் கிடையாதா அது சரி இது என்னோட டிவிடி என்ன விளையாட்டு இது ஏன் இந்த மாதிரி என்ன ஏமாத்தின என்ன இல்லப்பா நீங்க சூப்பர் கிட்டார் வாசிப்பீங்கன்னு சொன்னா லுலு நன்றி நம்பலையா அதனாலதான் உங்க திறமையை உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன் அந்த காலத்துல ஆப்பிள் டோன் ஏர் கிட்டார் காம்படிஷன்ல நான் 14th பிளேஸ் பிடிச்சேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் பெருமைப்படக்கூடிய சாதனை இருந்தாலும் நான் வேலை செய்யும் போது இந்த மாதிரி எல்லாம் என்ன டைவர்ட் பண்ண கூடாது பிச்சிடுவேன் நான் கோவமா கிளம்புறேன் என்ன பேர் வைக்கலாம் ஜான் கெவின் ரயன் அண்ணன் ப்ரொஃபைலா ஹலோ இந்து வா ஜான் கெவின் பிரையன் ஹலோ ஜான் கெவின் பிரையன் உன்னுடைய காத் வைப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஓ ஏ ஸ்டைல் உனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கே எங்க வசிக்கிறன்னு கேக்குறாளே கேவலமான கேள்வி ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க அவ என்ன கேக்கல இந்த பையனை கேட்டுட்டு இருக்கா சொல்லிடுவா வாவ் இவனு இந்த மாதிரி ஆப்பிள் டவுன்ல தான் இருக்கான் அவனோட பேரு ஜான் கெவின் பிரையன் அவன் சம கூலாவும் இருக்கான் வேண்டலைஸோட ஃபேனாவும் இருக்கான் உன்னால நம்ப முடியுதா சாமி ஆனா இப்ப எனக்கு அவன் திரும்ப ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான் ஒரு மணி நேரம் ஆச்சு அக்கா மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டா சாரி இந்து என் கிட்டார்ல நான் வெண்டலைஸ் வாங்க
பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாரி, ஏன் போய் சொல்ற? நீ எங்க கூட தண்ணி துப்பாக்கி தானே விளையாண்டுட்டு இருந்த? கால் உன் மூளையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கியூட்டா இருக்கான். இன்னைக்கு 5 மணிக்கு நான் ஒரு படம் பார்க்க போறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா அங்க வா, நிறைய பேசலாம். அச்சோ, அவன் உண்மையாவே அவளை பாக்கணும்னு நினைக்கிறாளே. இந்த அக்கா சீரியஸ் ஆயிட்ட போல. நாட், உன் அண்ணன் இப்பயும் காமிக் புக் ஸ்டோர்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஆமா. I'm sorry girls, என்னால அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் வேலை செய்யும் போது மட்டும் இந்த காஸ்டியூம் யூஸ் பண்ண அனுமதி இருக்கு எனக்கு. அது எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் யுக்கலேலே மியூட்டிலேஷன் டேவிடி உன்கிட்டயே இருக்கட்டும், நீ வச்சுக்கோ. சீரியஸா வா சொல்றேன். காஸ்டியூம் முதல்ல கொடு. ஓகே ஓகே, நீ பயங்கரமா டீல் பேசுற, ஆனா ட்ரெஸ் பத்திரம் என்ன? நீ வேஷம் போட்டாலும் அக்கா உன் குரல கண்டுபிடிச்சிருவா, என்ன பண்ணுவேன்? ஆமால, கரெக்ட் தான். பேசாம நீ இந்த வேஷம் போடுறியா? ஓகே தான், என் குரல பொண்ணு குரல் மாதிரி இருக்கு, நமக்கு என்ன வேற வாய்ஸ் வேணும்? வாய்ஸ் எனக்கு ரொம்ப முடியல, நான் வீட்டுக்கு போயிருவா. ஜலதோஷம் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் ஆனா நீ சூப்பர் சிப் சிப் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, இப்போ சொல்லு. ஆக்சுவலி நான் காமிக் புக் ஸ்டோர்ல வேலை செய்யறேன். இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்தேன், டைம் ஆயிடுச்சா, அதான் அப்படியே வந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே? நீ என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன, என் தங்கச்சியோட பெரிய ஃபேன். வேலை செய்யுதே. ஆமா, நீ உன் தலைப்பகுதியை மட்டும் எடுக்கலாம்ல, எடுப்பியா? பப்ளிசிட்டி சென்ட்டுக்காக இது அப்படியே இருக்கணும்னு சொல்லு, அவ அப்படியே நம்பிடுவா. பப்ளிசிட்டி சென்ட்டுக்காக இது அப்படியே இருக்கணும்னு சொல்லு, அவ அப்படியே நம்பிடுவா. என்ன லூஸ் லூஸ், நான் சொல்றது அப்படியே சொல்லாத, புரியுதா? சரி, ஆனா நீ படம் பார்க்கும் போது இதை கழட்டலாம்ல. அப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பாப்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது என்னோட ட்ரீட். வா, 2 டிக்கெட் கொடுங்க பிளீஸ். இது உண்மையாவே மனுஷன் தானே? என்னால முடியலப்பா, மூச்சே வர மாட்டேங்குது. எப்படிதான் எங்க அண்ணனால இதுக்குள்ள இருக்க முடியுதோ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதான் இருக்கணும். காஸ்டியூம் எடுக்க முடியாது, உனக்கு ஜலதோஷம் இருக்கு, அது பரவிடும், நான் அவளை மிரட்டு. அதுதானே உண்மையும் கூட. சரி, என்ன இன்னும் காணும் இந்த குட்டியே? எங்கயோ கேட்டு குரல். ஹமீத், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மனுச்சரும் இந்து மார்க்கு கம்மியா எடுத்துட்டேன், அப்பா போன புடிங்கிட்டாரு. ஒரு நாள் முழுக்க கம்ப்யூட்டரும் இல்ல, போனும் இல்ல. நான் உன் வீட்டுக்கு போனா நீ வீட்டுல இல்ல, நம்ம படம் பாக்கலாம் பிளான் போட்டிருந்தோம்ல, சோ நீ முந்திரி கொட்ட மாதிரி வந்திருப்பேன்னு தோணுச்சு. அது சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா பரவாயில்ல. ஆனா நீ சும்மா வந்தே இல்ல, படம் முழுக்க பாக்க போறியா? இன்னைக்கு முழுக்க உன் கூடவேதான் இருக்க போறேன். என்ன சொல்ற செல்லம்? ஆமா ஆமா, சம கூல் தான் இது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரு வழியா உங்க அக்கா நம்மள பாக்கவே இல்லல்ல, அவ்வளவு லேஸ்ல எல்லாம் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. பிந்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குதா? போன வாட்டி 300 ரூபாய்
இந்த தடவை 600 ரூபாய் அப்புறமா பாக்கலாம், நல்ல மார்க் எடு. ஓகே அம்மிட்ட இப்ப போயிட்டான். மரியாதையா உண்மையை சொல்லு, ஜான் கெவின் பிரைன் யாரு, எதுக்காக அவன் பேர்ல மெயில் வந்துச்சு? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? என்ன ஏன் சண்டை போடுறீங்க?